வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி குவாலிட்டி லாஸ் ஆகாமல், அதாவது தரமான ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒரு ஆப் எதுக்கு அப்படின்னா, ஃபுல் ஸ்க்ரீனாக நம்ம ஃபோனில் இருக்க ஃபுல் ஸ்க்ரீனாக வரதுக்கு வந்து முதல் யூஸ் பண்ண போகிற ஆப். ரெண்டாவது ஆப் அந்த குவாலிட்டி வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் யூஸ் பண்ண போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃபோன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து அது வந்து ரொம்ப எம்பியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எடிட் பண்ணுறது ரொம்ப எம்பியாக இருக்கும், அது அப்படியே சுருக்கி 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 வாட்ஸ்அப்பில் போடும்போது நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி ஹவு டு கிரியேட் 4K வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 100,000 வியூஸ் போயிடுச்சு அந்த வீடியோ. வீடியோவில் நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தப்பு பண்ணிட்டேன். ஒன்று வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்டில் வந்து சேவ் பண்ண சொல்லிட்டேன். ரெண்டாவது தப்பு, அந்த ஸ்டேட்டஸ் வந்து எல்லா மொபைலுக்கும் ஃபுல் ஸ்க்ரீனில் வர்றது கிடையாது. ஸோ வந்து இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபுல் ஸ்க்ரீனாக வரது எப்படி, அந்த மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டா நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, 60 ஃப்ரேம் பர் செகண்டில் வந்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்க்ரீனாக கிரியேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து குவாலிட்டி லாஸ் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்போட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் இருந்தால் வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்டர் மார்க் வரும், பேர் எழுதியிருக்கோம் அலைட் மோஷன் அப்படின்னு, அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் வந்து அலைட் மோஷன் அப்படின்ற ஆப் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க, ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா இதில் 16:9:16 அப்படி ரொம்ப சைஸ் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இந்த வரைகிற மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு ரெசல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து 1080 அப்படின்றத அடிச்சு கொடுக்குறீங்க. பக்கத்தில் வந்து 2400 அப்படியே அடிச்சு கொடுக்குறீங்க. எதுக்காக இப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து இதில் வந்து ஃப்ரேம் ரேட் அப்படின்றதா உங்களுக்கு ஹெச்டியாக வேணும்னா 60 ஃப்ரேம் பர் செகண்ட் கொடுத்துட்டு, கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க, இல்லை ஒயிட்டு கொடுத்தாலும், ஒயிட்டு கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி அதில் இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து இப்போ நம்ம வந்து எந்த வீடியோ நமக்கு வேணும் அப்படின்றத வந்து நம்ம வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் அந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே வீடியோ வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல் இப்போ நான் லேயராக வந்து எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ சின்ன வீடியோ வரந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது திருப்புறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, அதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். முதல்ல இருக்கிறது நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணோம்னா அந்த வீடியோ வந்து அந்த இடத்துல எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ரெண்டாவது இருக்கிறது அதை வந்து எவ்வளோ சுத்தணும் அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் வீடியோ உங்கள் வீடியோ வந்து இந்த மாதிரி ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் வந்து திருப்பி 90 டிகிரியில் வைக்கணும். இப்போ நான் இது வந்து நார்மலாக தான் இருக்குது, இப்போ 0 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட சைஸு பெருசாக்கிறது எப்படின்னா, அது கீழே உள்ளதை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாகிறது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் சிம்பிள், இவ்வளோ தான். அப்புறம் ஜஸ்ட் வந்து இப்படி வெளியே வந்துடலாம். வெளியே வந்தக்கப்புறம் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் ப்ளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் எஃபெக்ட் எஃபெக்ட்லாம் ஒன்றுமே போடணும்னா நமக்கு தேவையான ஹெச்டியாக தான். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு உங்களோட பேரை தான் ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து இமேஜ் ஆன் வீடியோ இருக்கும், அதில் உங்களோட கம்பெனியோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கம்பெனியோட பேர் எதாவது இருந்தால் அதை போட்டுக்கலாம். எலமெண்ட்ஸ் அது வேண்டாம், ஷேப்பு அதுவும் வேண்டாம். இதில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதாவது பேர் வைக்கணும், இந்த இடத்துல எங்கேயா பேர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டு இந்த சும்மா அப்படி நார்மலாக இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் இருக்கும்போது மேலே இருக்க கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து உங்களுக்கு வீடியோவாக போகணுமா இல்லை இமேஜாக போகணுமா ப்ராஜெக்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ கொடுத்துட்டு இதில் வந்து ஃப்ரேம் ரேட்டு ரெசல்யூஷன் எல்லாமே இருக்குது, 1080p எல்லா கலகலகலாம் எல்லாமே இருக்குது. குவாலிட்டி வந்து லோவாக வேணுமா ஹையாக வேணுமான்னு கேட்டிருக்காங்க, அது உங்களோட இஷ்டம், எதோ வேணாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து ப்ரிப்பேரிங் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இல்லை வேறு யாருக்கா ஷேர் பண்ணோம்னா இவ்வளோ எம்பி ஷேர் பண்ண முடியாது. அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும், 13 MBயோ என்னமோ தான் இருக்குது. ஸோ வந்து இதோட எம்பி எவ்வளோ கம்மி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை பாருங்கள், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். வீடியோ பேண்டா கம்ப்ரெசர் அப்படின்ற ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டாவதாக இருக்கிற ஆப்பு. இந்த ஆப்போட யூஸ்ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வீடியோ வந்தாலும் அதோட குவாலிட்டியை வந்து கம்மியான எம்பியில் வந்து சென்ட் பண்ணி தரும். இப்போ 1 GB இருக்கிற படத்தை இந்த ஆப்பில் போட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 MB அது கம்மியாகி வரும்.
ஸோ வந்து இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அண்ட் நம்ம கிரியேட் பண்ண வீடியோவிலேருந்து எம்பியை வந்து கம்மி பண்ணி குவாலிட்டி வந்து அதே மாதிரி இருக்க பண்ண போகிறோம். நம்ம கிரியேட் பண்ண ஸ்டேட்டஸ் இருந்தால் இருக்குது, ஓகே டிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டு லார்ஜ் ஃபைல் ஜஸ்ட் கம்ப்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு கம்ப்ரஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இது ஃபுல்லாக வந்து ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதோட குவாலிட்டி வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணி பார்க்கலாம். கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து 29 செகண்ட் மட்டுமே இருக்கணும். ஸோ வந்து இப்போ நான் கம்ப்ரஸ் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து இப்போ வந்து 46 MP இருக்கிறது அப்படி 23 MP ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணி பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். திரும்பியும் இதோட குவாலிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா, இந்த 23 MP இருக்குது பார்த்தீங்களா, அதை திரும்ப இன்னொரு தடவை கூட நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து குறைஞ்சி குறைஞ்சி ஜஸ்ட் 23 அப்படின்றது அப்படியும் கொஞ்சம் கம்மியாயிரும். இதை வந்து ஷேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ண வந்து அதோட குவாலிட்டி இருக்கும். தென் வந்து இதில் அதுவும் குவாலிட்டி கம்மியாயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, திரும்ப இது இன்னொரு தடவை கம்ப்ரஸ் பண்ணி பாருங்கள், குவாலிட்டி வரலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லேயர் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் வீடியோ வந்து நான் எப்படி வந்து இந்த லேயர் வீடியோ வந்து நான் எப்படி தயாரித்தேன் அப்படின்றத வந்து வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் வாலால் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் பா.